சேலஞ்ச் கேம் விளையாடலாம்னு சொன்னோடனே என் பையனுக்கு ரொம்பவே குஷி ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து எடுப்பேன் அப்படின்னு மூச்சு வாங்க வந்து நின்னா பாருங்க. என் பையனுக்கு பிடிச்ச சீரக முட்டாயே கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க, அதில் ரொம்ப ஹாப்பி அவன். அடுத்ததான் எங்கள் அப்பா வந்து ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்துட்டாங்க. அந்த இடத்துல கை வச்சு பார்த்தா அவருக்கு செம ஹாப்பி, ஏன்னா ப்ளூடூத் கிடச்சிருக்கு அந்த இடத்துல வந்து. ப்ளூடூத் கிடச்சோன்னே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ஒரு லைக்கை தட்டிவிட்டீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து நம்ம கிறிஷ் தான் எடுக்க வந்தது. கிறிஷுக்கு முட்டாயின்னா ரொம்ப பிடிக்கும். முட்டாய் தான் வேணும் அப்படின்னு ஒரு லொக்கேஷனை பார்த்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கை வைக்கிறாரு. நினச்சது மாதிரியே முட்டாய் கிடைச்சிருச்சுங்க. முட்டாய் கிடைச்சவும் ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாப்புல. அடுத்தது நம்ம அப்படியே பயந்துக்கிட்டே வராங்க. பயந்துக்கிட்டே வந்து என்ன வரப்போதோ தெரியலையே, ஆண்டவா என்னை காப்பாத்திடு அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தாங்க மனசுக்குள்ள. ஆனால் வந்தது என்னவோ பயந்துக்கிட்டே வந்த நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குற வகையில் மேங்கோ பைட் கிடைச்சிச்சு. ஏ அடுத்து எங்கள் அப்பா வந்துட்டாருங்க. எங்கள் அப்பா களத்தில் இறங்கி அப்படியே சிங்க மாதிரி நடந்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஏதாவது ஒரு கிஃப்ட் எடுப்பார்னு பார்க்கலான்னு பார்த்தா அவர் எடுத்தது என்னவோ பச்சை மிளகாயாக போச்சுங்க. பச்சை மிளகாயானாலும் எங்கள் அப்பாவுக்கு செம ஹாப்பி பாருங்க. நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் இங்கே வெளிப்படுத்தினாருங்க. இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து நம்ம கிறிஸ் தான் எடுக்கிறதுக்கு ஆர்வமாக வந்து ஒரு இடத்துல கையை வச்சு இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டாரு. இரண்டாவது பையனுக்கு ரொம்பவே முட்டாய் தான் பிடிக்கும். முட்டாய் தான் வரும்னு எதிர்பார்த்தான். ஆனால் அவனுக்கு ப்ளூடூத் வந்துருச்சு. அது ரொம்பவே சோகமாக ஆயிடுச்சு. அதை அவன் பேச பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சாம் ரிச்சர்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்தான். ஃபர்ஸ்ட் கையை வச்ச இடத்துல பச்சை மிளகா, அது யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு அப்படியே மூடி வச்சிடறான் பாருங்க. டேபிளுக்கு இங்கே ரெக்கார்ட் ஆகுறது தெரியலைங்க. அடுத்தது உண்மையிலும் அப்படியே என்ன கிஃப்ட் வரப்போதும் அப்படின்னு சர்ப்ரைஸாக எடுத்து பார்த்தா அதுவும் பூண்டா போச்சுங்க. தலைவருக்கு ரொம்பவே வருத்தம். ஃபர்ஸ்ட் கிடைச்ச பச்சை மிளகாயை ஒழிச்சு வச்ச நமக்கு பூண்டு தான்டா மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஹோவரமாக போயிட்டாரு. அடுத்தது ராணி கெத்தா வராங்க. என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மோக்கே ஆயிடுச்சு. ராணிக்கு ரொம்பவே ஏமாற்றம். பூண்டு தான் கிடைச்சது. கிறிஷுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிறிஷுக்கு பச்சை மிளகாய் கிடைச்சிருக்குங்க. ரொம்ப சோகமா இருப்பான்னு பார்த்தா பச்சை மிளகாய்க்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான் ஐயா. அடுத்தது எங்க அப்பா எடுக்கிறதுக்கு ரெடி ஆகி வந்துட்டு இருக்காருங்க. செம கெத்தா வந்து உள்ள கையை விட்டு என்னத்தையும் எடுக்க போறாருன்னு பார்த்தா அவருக்கு வந்ததோ செம சர்ப்ரைசிங்க. எங்க அப்பாவுக்கோ சூப்பரா காசு வந்து ஃபைன் பண்ணிருக்காருங்க. இது வேற லெவலா இருந்துச்சு. ஒரு சான்ஸ் தான் சொன்னாலும் மூணு தடவை கையை வச்சு சாக்லேட் வர்றது வரைக்கும் தேடிட்டே இருக்காங்க பாருங்க. என்ன ஒரு வில்லத்தனம். ஓவராக்கி ஓ நோ.